சென்னை சிட்டியின் என்ட்ரன்ஸ் கேட் செங்கல்பட்டுல சொந்த இடம் வெறும் 550,000 வாங்கலாமா? கோல்டன் நெஸ்ட் ரியல்டர்ஸ் இன் கலெக்டர் நகர், ஆசான் டென்டல் காலேஜ் நியர்பை, டிடிசிபி அப்ரூவல் பிளாட்ஸ், 550,000 மட்டுமே. ஒரு இடம் வாங்கினால் ஒரு வீடு இலவசமாக வெல்ல வாய்ப்பு. புக்கிங் கால். உங்கள் குழந்தைகளுக்கான கனவு இல்லத்தை நாங்கள் உருவாக்கி தருகிறோம். கோல்டன் நெஸ்ட், இதுதான் பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு முதல் முறையாக மாவீரன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஜாதி சார்ந்த ஒரு படமாக வந்து தப்பான ஒரு புரிதலோடு இந்த படத்தை பார்த்துருக்கீங்க. டீசர் பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஜாதி சார்ந்த படம் கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நம்மளுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த படத்தில் மையமாக கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அப்புறம் வந்துட்டு பெண்கள் வந்து போலி காதலை நம்பி எப்படி ஏமாறுறாங்க, அப்புறம் மது விளக்கு, அப்புறம் வந்து விவசாயம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு எல்லா கலவையும் கொண்ட ஒரு படமாக தான் இதை வந்து எனக்கு கதை நரேட் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு கதை தான் இது. யாரும் தப்பாக வந்து இதை புரிஞ்சிக்க வேணாம், ஜாதி சார்ந்த படம் அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு எனக்கு இந்த படத்துக்காக மாவீரன் பிள்ளை அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா ஒரு மாவீரன், அவருடைய பொண்ணு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போஸ்டர். இல்லை, அவர் வந்து எனக்கு எங்களுக்கு பேசிக் ஜாதி படம் இல்லைன்னா, அவர் வந்து அப்பாவும் அவரும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பாவுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்பாவோட கூட வந்து அவருடைய படமும் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, இந்த இதுக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை இல்லை, அப்பா படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இல்லை, அப்பாவோட ஸ்டோரி எதுவுமே கிடையாது. அவரோட ஃபோட்டோ வந்து வரணும் இந்த படத்தில் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால அந்த ஃபோட்டோ வந்திருக்கு அந்த பேனரில், அவ்வளோதானே தவிர அவருடைய கதைகள் எதுவுமே இதில் வரப்போகிறது கிடையாது. பப்ளிசிட்டின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மாவீரனாக உலகத்துக்கே தெரிகிற ஒருத்தருடைய பொண்ணு அப்படிங்கும்போது அவரை மாதிரி ஒரு இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்கில். என் படத்தில் புதிய விஷயம்னா என்னென்னா, இப்போ வந்து இந்த பெண்களுக்கு சார்ந்த விஷயம் தான் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரு ஒரு மாதிரி காட்டுறாங்க. நம்ம படத்தில் அப்படி இல்லை, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே வந்து அவங்க இதெல்லாம் வந்து என்ன இதில் என்னோடய கேரக்டர் வந்துட்டு ஒரு ஊரில் ஒரு படித்த பெண்ணு. நான் வந்து ஒரு லாயராக இருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் படிக்காத அந்த கிராமத்து மக்கள் வந்து என்கிட்ட அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியாதோ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் அவங்களுக்கு பண்ணுறேன். அதுதான் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்க மெயின் ரோல். கண்டிப்பாக எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கதைகள் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அமைஞ்ச டைரக்டர் அந்த மாதிரி, அதே மாதிரி ப்ரொடியூசரும் அந்த மாதிரி தான். என்கிட்ட ஏதாவது ஒரு டேக் ரிப்பீட்டாக பண்ணால் கூட எனக்கு வந்துட்டு திட்டுறதோ இல்லை மூஞ்சி கட்டுறதோ அந்த மாதிரி பண்ணல. அவர் ரொம்ப பொறுமையாக முதல் முறையாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை எனக்கு சொல்லி கொடுத்து பண்ண வச்சார். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இந்த ஒரு படத்துலேயே நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட, டைரக்டர் கிட்ட இருந்து. ஸோ மேலும் மேலும் அது எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான்.
இதை வச்சு நான் சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து ஏமாந்துடுறாங்க நிறையா. எந்த பொண்ணும் யாரும் ஏமாறக்கூடாது, எங்கள் ஜாதின்றது எந்த ஜாதியிலையுமே பொண்ணுங்க யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுனால ஒரு தலைக்கா பேசும்போதே நிறைய உங்கள் ஜாதி உங்கள் ஜாதின்றீங்க, ஜாதி தான் நிறைய பிரச்சனை ஏற்படுதுல, அந்த மாதிரி யாருக்கும் ஏற்படுத்தக்கூடாது, ஒரு ஈலா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த படம் நரேஷன் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு நல்ல மெசேஜ் சொன்ன மக்களுக்கு அப்படின்றதுனால பேசுகிறேன். ஆ, உண்மை சும்மா புரியல. விவசாயம் அந்த டெல்லியில் நடந்த போராட்டம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த காட்சிகள்லாம் வந்து ரியலாக இந்த படத்தில் படம் பிடிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எடுக்க முன் வந்தால் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவை அணுகி அந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணுற அதுக்கு முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப உண்மையும் சொல்ல முடியாது, கற்பனையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன தெரிஞ்சதோ அதை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. அம்மா கிட்ட இருந்து உண்மையாக யாரும் கதை கேட்டு உண்மையான ஒரு இதுவாக யாருமே எடுக்கல. அப்பா பற்றின்னு நியூஸ் பேப்பரில் என்னென்ன வந்திருக்கோ அந்த விஷயங்களை வச்சு தான் படமாக எடுத்திருக்காங்க மாற்றி மாற்றி. மாமாக்கால பார்த்தீங்கன்னா ராமதாஸும் காரணத்தி ஃபேமிலிக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் நீங்கள் வேறு உங்கள் அப்பா பக்கத்துலேயே காரணத்தி அவருடைய ஃபோட்டோவை காமிச்சிருக்கீங்க. இது அவங்க ராமதாஸ் மாமாக்கா அந்த டீம்ன்றது தெரியுமா? அவங்க சைக்கிள் ஏதாவது சொன்னாங்களா அவங்கள? அவங்க வந்து எதுவும் எங்களை சொல்லலை. நாங்கள் அதே மாதிரி அவங்கள மனசில் வச்சுலாம் எதுவும் செய்கிறதில்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் பார்க்குறாங்க. நம்ம வந்து நடிக்கிற ப்ரொஃபஷன்னா நடிக்கிறதுங்கிறது ஒரு பொதுவான விஷயம். யார் வேணாலும் யாருடைய படத்தை வேணாலும் பயன்படுத்தலாம் அவங்களுடைய ரைட்ஸோட. ஸோ அவங்க எங்களுக்கு வந்து குரு அண்ணா ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு தடையும் போடலை. அதனால் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். நான் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து ஏன்னா நான் நடிச்சிருக்கனால நான் எங்ககிட்ட அவங்க நாங்கள் ரைட்ஸ்லாம் கொடுக்கல. அம்மா வந்து ஏற்கனவே சொல்லி தான் இருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்களுடைய கணவருடைய படத்தை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் தொண்டர்கள் வந்து போடுறத அவங்களால தடுக்க முடியலங்கிறனால போட்டுட்டு இருக்காங்க. அம்மா இல்லை, அக்கா அவங்க கிட்ட நான் அதை பத்தி பெருசா டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இல்லை. அது வந்து அவங்களுடைய லைஃப் அவங்க தனி. ஸோ அதனால நான் ப்ரொஃபஷனில் எதுவும் தலையிட்டுக்கிறது இல்லை. நிறைய கதைகள் சொல்லிட்டு பத்தி மர்மமான கதைகள் அதெல்லாம் உண்மைதானா? அங்கே புதையில் இருக்கின்றாங்க, பணம் இருக்கின்றாங்க, உங்களுக்கு எதாவது தெரியுமா? அந்த மாதிரி நீங்கள் போய் பார்த்துக்கிறீங்களா? பணம் இருக்கு, அப்பா வந்து புதைச்சி வச்சுட்டு போன பணம் இருக்கு. பட் இப்போ அது செல்லாது, ஏன்னா 500 ரூபாய் நோட்டெலாம் ரத்தாயிடுச்சு. ஆனால் வந்து இருக்குது, எங்கே இருக்கலாம் எனக்கு தெரியாது, எனக்கு அம்மாக்கும் தெரியாது. ஏன்னா அவர் காடு ஃபுல்லாக சுற்றுறாரு. ஸோ அவர் எங்கே வச்சுருப்பாருன்னு நமக்கு தெரியாது. இருக்கானா யாருக்கும் தெரியாது எங்கே இருக்குன்ட்டு. இல்லை, அவங்க எங்ககிட்ட எந்த பெர்மிஷனும் கேட்கல. போட்டிருக்கோம். அது இப்போ வந்து தடை பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் வந்து வந்ததுன்னா தான் என்ன தீர்ப்பாக போகுதுன்னு சொல்லி தெரியும். ஓகே, தேங்க் யூ. இந்த மந்த் இவ்வளோ ரிலீஸ் பண்ணுவோம். அது அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா கூட இருந்த கோவிந்தன் அங்கிள் தெரியும். அவங்க ரெண்டு பேரை தவிர யாருக்கும் தெரியாது. அதனால் மற்ற மக்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க சார், தேங்க் யூ. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக எனக்கு வந்து போட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா முதல் படமாக நான் நடிச்சிருக்கேன். அதனால் உங்களுடைய சப்போர்ட், எல்லாருடைய பத்திரிக்கையாளர்கள் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்காக. We'll be right back.